ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮ ವಿಜಯ ವಿಮಲ ವಂದ್ಯ ವಂದಾರು ಜನ ಬಜ್ಜುಲ വാഗ്വാദിനി വാമകേശി വന്യമണ്ഡലവാസിനി വിജയ സാധാരണ എല്ലാവർക്കും ഒരു അത് ജയം നാ ഷാർട്ട് ലീവ് ആക്കും ഷാർട്ട് ലീവ് കൊച്ച നേരത്തു മറ്റുള്ള അത് എന്തൂസിയാസം அம்பாளை பொறுத்தவரையில் அவளை என்றைக்குமே விஜயம் மாத்திரம்தான் அவளுக்கு உள்ளது அதனால அவளை விஜயான்னு சொல்கிறான் அப்புறம் விஸ்வகர்மாவோட சா சில்பாஸ்திர பிரகாரம் விஜயா அப்படின்னு ஒரு கெட்டிடம் கெட்டுற ஒரு பாணி உண்டு அதில் இருக்கிறவாளுக்கு அம்பாளோட அனுகிரகம் இருக்கும் அம்பாளோட என்றைக்குமே விஜயம் கிடைக்கும் அதில் இருக்கிற வாளுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விஜயான்னு ஒரு முகூர்த்தமும் இருக்கு சூரியன் அஸ்தமித்து நட்சத்திரங்கள் வெடிவர நேரம் எல்லா காரியங்களுக்கும் விஜயம் அப்படின்னு சொல்லப்படுற இது வந்து ரத்னகோஷத்தில் சொல்லியிருக்கா வந்துட்டு அம்பாளோட ஒரு புண்ணியஸ்தலம் இருக்கு அங்கே வசிக்கிறவள் விஜயா இப்படி பல பல நல்ல காரியங்கள் இருக்கிறதுனால அம்பாளு விஜயா விமலா மலம் இல்லாதவள் அழுக்கு இல்லாதவள் அவித்ய இல்லாதவள் மலம் தான் நம்ம வந்து நம்பர் டூன்னு நினைச்சுட்டு அதல்ல மலம் தான் அழுக்குன்னு தான் அர்த்தம் அவித்தியை அதாவது ஞானம் இல்லாதவனோடு മനസ്സ് വന്ന് മലമായിരുന്നു കൽമഷം മലമായിരുന്നു അത് നീങ്ങണമെന്ന് അമ്പാൾ അനുഗ്രഹം വേണം ഞാനം ഉരുവാകണം അത്ക്ക് അമ്പാളെത്താൻ പിടിക്കണം ഗുരു അനുഗ്രഹം വേണം ഇപ്പം പലതും കോർവയ ഉണ്ട് അപ്പം ഇത് അവിദ്യ സാധനം അമ്പാൾ കിട്ട ക അതിനാൽ അമ്പാള വന്ന് വിമല சிற்ப சொல்கிறா விபலம் விஜயம் ததா சுமுகம் விமலம் நந்தம் அந்த பிரசாதத்தில் ரூபத்திலோடு இருக்கிறவள் அம்பாள் அதனால் விமலா வந்தியா வாக்கு மனசு நம்ம அங்கங்கள் இதால் வந்திக்கக்கூடியவள் அம்பாள் வாக்கால அம்பாளோட ஸ்தோத்திரங்களை சொல்லலாம் மனசில் அம்பாளை தியானம் பண்ணலாம் நம்ம சரீரத்தால் அவள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகலாம் அவளுக்கு முன்னால் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணலாம் இப்படி எப்படி வேணாலும் நம்மளோட இந்த உடம்பை அவளுக்கு வந்து அவளை ஆத ஆதரிக்கிறதுக்கு உபயோகம் பண்ணலாம்ங்கிறதுனால வந்தியா வந்தாரு ஜன வச்சலா தேவியை என்றைக்குமே நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு அது ஒரு சுபாவமாக இருக்கிறவாளை வந்தாரு ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறா அது ஆறு வேணா இருக்கலாம் பிராமணனாக இருக்கலாம் க்ஷத்ரியா இருக்கலாம் வைஷனாக இருக்கலாம் சூதரனாக இருக்கலாம் ஆறு வேணா இருக்கலாம் அம்பாள தினமும் நமஸ்காரம் பண்ணுறவன் யோகியர் பகவான் சிவனுக்கு எப்படின்னு கேட்டு அவருக்கு அபிஷேகப் புரியர் அவருக்கு என்னெல்லாம் திருபித்தால் அபிஷேகம் பண்ண முடியுமோ அதால் அபிஷேகம் பண்ணால் அதில் குளிர்ந்து போகிறவர் பகவான் சிவன் மகாவிஷ்ணு எடுத்துட்டு அவர் அலங்காரப் புரியர் எப்படி அலங்காரம் பண்ணினாலும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் அவர் கொஞ்சம் பணக்கார சுவாமி ஏன்னா அவரை நம்ம வந்து நம்ம இருந்து அவரை அலங்காரம் பண்ண முடியாது சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண முடியும் வெறும் ஜலத்தையோ இத்தினோண்டு பாலையோ அவர் தலையில் விட்டால் குளிர்ந்துருவர் அவர் பகவான் இது ஒன்றும் இல்லாதவள் அம்பாள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினா அதில் குளிர்றவர் விநாயக பெருமானுக்கு ரொம்ப இஷ்டம் வந்து தேங்காய் அடித்தா போயிடும் சது தேங்காய் அடித்தா அவர் ஹாப்பி ஆகிடுவார் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய விவா அதில் ரொம்ப எளிமை வந்து அம்பாளுக்கு ஒன்றுமே வேண்டாம் ஸ்தோத்திரம் பண்ணல ஒன்றும் பண்ணல நீ டெய்லி காலம்புறையிலேயே இருந்துருந்து அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணால் அந்த நமஸ்காரத்தில் சந்தோஷப்படுறவர் இந்த வந்தாறு ஜனங்கிறவா வந்து அம்பாள் தான் நமஸ்காரம் பண்ணுவா என்ன ஜொல்லி நமஸ்காரம் பண்ணுவா சரணாகபரித்திராணபராணே சர்வாத்திஹரேதேவிநாராயணே நமோசுதே அந்நியா சரணம் நாஸ்தி ஸமேவரம் மம தஸ்மாகண்யாவேன ரட்ச ரட்சமேஸ்வரி பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும் சரணம் நாஸ்தி ஒன்றை விட்டால் எனக்கு வேறு ஆள் கிடையாது துவமேவ சரணம் அம்மா நீ ஒருத்தி தான் என்ன காப்பாற்ற முடியும் தஸ்மா தஸ்மாத்ய அதனால் கருணை மனசு கொண்டு என்ன பாரு ரட்ச ரட்ச மகேஸ்வரி என்ன கருணை பார்வையால் என்ன ரட்சி இது பகவானுக்கும் சொல்லி நமஸ்காரம் பண்ணலாம் அந்யதா சரணம் நாசித் தமே சரணம் மமா தஸ்மாத் ரட்ச ரட்சரட்சமஹேஸ்வரா என்ன பகவானுக்கும் நமஸ்காரம் பண்ணலாம் அதனால் வந்தாரு வந்தாருஜனபட்சா வாக்வாதினி நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு சக்தி தரவள் அவள் நம்ம பேசுகிற வாக்குகளுக்கு சக்தி கொடுக்கிறவள் பெரிய உதாரணம் வந்து காஞ்சி மடத்தில் இருந்தவர் ஜென்மனா ஊமியாக இருந்தவர் அந்த மடத்தில் மடாதிபதியாக கொஞ்ச காலம் இருந்தவர் அம்பாளப்பத்தி மூக பஞ்சதசி பஞ்சசதிங்கிற ஸ்தோத்திர நாமாவை எழுதினவர் மூகர் பாய் பேச முடியாதவருக்கு அம்பாளோட அனுகிரகம் வாக்வாதினி அம்பாள் வந்து லக்ஷ்மி ஸ்வரூபத்திலையும் சரஸ்வதி ஸ்வரூபத்திலையும் இருந்தாலும் வாக்தேவதைகளோட ஸ்வரூபத்தில் கூட தான் இருக்கா அவளேந்து உருவானவாதால் எல்லாருமே வாக்வாதினி சரஸ்வதியோடு இன்னொரு பேர் தான் வாக்வாதினி ஆனால் லலிதா மகாத்ரிபுர சுந்தரிதான் அந்த சுரூபத்தில் இருக்கிறவள் வாக்வாதினி வாமகேசி அழகான கூந்தலை உடையவள் எந்த ஒரு கர பொருளாத அத்த அழகான தன் கூந்தலை உடையவள் வாமகேஸ்வரனோட பத்னி வாமகேஸ்வர தந்திரம்னு ஒரு தந்திரம் உண்டு பகவானோடு அஞ்சு முகத்திலிருந்தும் தந்திரங்கள் இறங்கிட்டு தத்புருஷ மகோரம் ஈசானம் வாமதேவம் சத்யோஜாதம் வாமதேவம் வாமமாகத்தில் இருக்கக்கூடிய அவரோட முகத்திலேருந்து இறங்கக்கூடிய தந்திரங்களுக்கு சுரூபமாக இருக்கிறவள் வாமகேசி வாமகேஸ்வர தந்திரம்னே ஒரு தந்திரம் உண்டு தந்திரத்தில் இறங்கி பார்த்தா அப்படி ஒரு தந்திரம் உண்டு அம்பாள அம்பாள அதில் நிறைய சொல்லப்பட்டுட்டு பூர்ணமாக எதுலேயும் சொல்லப்பட கிடையாது அவளை வாமகேசி வன்னி மண்டல வாசினி இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் சந்திரமண்டல மத்திய காந்த சந்திரமண்டலத்தோடு நடுவில் இருக்கிறவள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் வன்னி மண்டல வாசினி வன்னின்னா அக்னி அந்த அக்னியோட நடுவில் இருக்கிறவா என்னோட பாட்டி அம்மாவோட அம்மா விறகடுப்பில் தான் சமப்பல் ராத்திரியே வந்து விறகடுப்புக்குள்ளே இருக்கிற சாரத்தை எல்லாம் எடுத்து வெடித்து அதில் வந்து கோமயம் எல்லாம் மெழுகி கோலம் போட்டு வச்சுருப்பள் காலம்பரம் வந்தால் அதில் அக்னி மூட்டிட்டு இந்த அக்னிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவள் அதே மாதிரி வெங்கலப்பானையில் தான் சாதம் பிடிப்பள் தண்ணி தலைச்சாச்சும் மூணு வரல கொஞ்சம் அரிசி எடுத்து அந்த வெங்கலப்பானே ஒரு மூணு சுற்றி சுற்றி அந்த அக்னி பகவானுக்கு முதல்ல போடுவள் அதுக்கப்புறம் தான் அந்த வெங்கலப்பானையில் அரிசியையும் போடுவள் எந்த அக்னி சுரூபத்தில் இருக்கிறதும் அம்பாள் தான் அது சுடலேயில் எரியர் அக்னியானாலும் சரி வீட்டில் சமையல் பண்ணும்போது எரியர் அது அக்னியானாலும் சரி விளக்கில் இருக்கிற அக்னி ஆனாலும் சரி யாகங்கள் நடத்துகிற அக்னி ஆனாலும் சரி வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறத ஒரு ஹோமம் பண்ணினா அதில் இருக்கிற அக்னி ஆனாலும் சரி அந்த அக்னி சுரூபத்தில் இருக்கிறது அம்பாளே வன்னி மண்டலம் அம்பாளை வந்து இன்னொரு இடத்துல சொல்லறதுண்டு தம் ஸ்வாகாத்தம் சுதாத்தம் அப்படிம்பா நீதான் ஸ்வாகாவும் சுதாவும் அக்னி ஸ்வரூபத்தில் இருந்துண்டு தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவிர்வாகத்தை கொண்டு போய் சேர்க்கிறவள் சுவாஹா அது அம்பாள் தான் அதே நேரத்தில் பிதற்களுக்காக நம்ம ஸ்ராத்தம் பண்ணுறத அந்த சிராதத்தில் இருக்கிற அக்னியை நம்ம சுதா சொல்லிட்டு தான் பண்ணுவோம் அந்த சுதா சுரூபத்தில் இருந்து பிதர்க்களுக்கு அவளோட ஹவ்யத்தை கொண்டு போய் சேர்க்கிறது அம்பாள் தான் வன்னி மண்டல வாசி காரகபத்தியம் ஆவகனியம் தட்சிணம் அப்படின்னு மூணு அக்னி உண்டு அதில் எல்லாம் இருக்கிறவள் அநாகதத்தில் இருக்கிற சூரிய மண்டலம் சஹஸ்ராரத்தில் இருக்கிற சந்திர மண்டலம் சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற கூடிய அக்னி மண்டலம் இதில் இருக்கிறவள் அவளே வன்னி மண்டல வாசினி ஹோமம் மண்டலத்தை நம்ம ஸ்வாகாங்கிறோம் அந்த சுவாகா வந்து அம்பாள் ஸ்வரூபத்தில் தேவாளுக்கு அவளோட அவிர்வாகத்தை கொண்டு சேர்க்கிறவள் విజయ విమల వంద వందారుజన వత్సల వాగ్వాదిని వామగేశి వన్ని మండలవాసిని నారాయణ నారాయణ నారాయణ